ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஷிகாரி சம்பு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷிகாரி சம்பு இந்த படம் 2018ல ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான காமெடி படம். இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 2 minutes இருக்கு. இந்த படத்தை சுஜித் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஞ்சாக்கோ போகன், விஷ்ணு உன்னிகிருஷ்ணன், சிவாடா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கலாம். நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பிக் பாக்கெட் சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு கிராமத்துல புலியோட அட்டகாசம் பெருசா இருக்கு. அதை பிடிக்கிறதுக்காக அந்த ஊர் எம்எல்ஏ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அந்த புளிய பிடிக்கிறவங்களுக்கு 5 lakh rupees அப்படின்றது. அது இவங்களுக்கு தெரிய வர நான் உங்க புளி பிடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வராங்க. வந்து அவங்க ஊருக்கு எல்லாருக்குமே பிடிச்சவர் ஆயிடுறாங்க. ஆனாலும் அவங்க இந்த ஊருக்கு வந்தது அந்த பிரைஸ் அமௌண்ட்டை வாங்குறதுக்காகவும் அந்த கோயில்ல இருக்க ஒரு முக்கியமான சிலையை திருடணுன்ற பிளான் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் தான். ரொம்ப சூப்பரான விஷுவல்ஸ் இருக்கு. மலையும் அந்த ஊரையும் ரொம்ப சூப்பராவே காமிச்சிருக்காங்க. தரமாவே இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்து நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா குஞ்சாக்கு போகன் படத்தையே ஹோல்ட் பண்றாங்க, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களும் காமெடியில கலக்குறாங்க, ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல வர காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த அளவு ரொம்ப சூப்பரா தரமாவே இருக்கு. செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யுது. படத்துல நம்ம ஹீரோ பண்ற ஃபைட் எல்லாம் ரொம்ப சூப்பராவே இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். பிஜிஎம் எல்லாம் நல்லாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல படங்கள் பார்த்ததுனால நமக்கு பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாக லேகிங் ஆகும் தான் இருக்கு. இவங்க கேரக்டர் ரைட்டிங்லயும் சொதப்பி இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேரோட கேரக்டர் தான் கொஞ்சம் நீட்டா எழுதியிருக்காங்களே தவிர மற்ற யாருமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேவும் கொஞ்சம் டைட்டா எழுதியிருக்கலாம். ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போகுது. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க, என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.